ஆவின் பால் லாரி ஓட்டுநருக்கு கத்தி குத்து, பணம் செல்போன் பறிப்பு, வழிப்பறி திருடர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அடுத்த சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள 7வது மைல் பகுதியில் நேற்று நள்ளிரவு ஆவின் லாரி ஓட்டுநர் பழனி வேல்முருகன் லாரியை நிறுத்தி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியே வந்த இரண்டு இளைஞர்கள் லாரி ஓட்டுநர் பழனிவேல் முருகனை மிரட்டி கத்தியால் குத்தி அவரிடமிருந்த 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் அவரது செல்போனை பறித்துச் சென்றனர். ஓட்டுநரின் அலாரம் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் காரிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காரிப்பட்டி போலீசார் பழனிவேல் முருகனை மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுநர் பழனிவேல் முருகனின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை காவலர்கள் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் அவ்வழியே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஆவின் லாரி ஓட்டுநரை கத்தியால் குத்தி பணம் பறித்த சம்பவம் சேலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தாண்டினா வெப்சைட்டில் ஓரம் கட்டினேன், காலியாக இருந்து ஓரம் கட்டினேன். இறங்கிட்டு யூரின் போயிட்டு வந்து மறுபடியும் வண்டியில் உட்காந்துருந்தேன். சுற்றுக்கு வர மாதிரி சுட்டு கொஞ்சம் படுக்கலாம்னு சொல்லி உட்காந்தா இருந்தேன். எப்படி உட்காந்துன்னு தான் உட்காந்துருந்தேன். தண்ணி வேணாலும் ஓட்ட வந்து கேட்டான், குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னா. சுட்டு ரெண்டு மூடி தான் வச்சுருந்தான். அண்ணன் தண்ணி கேட்டவுடனே தண்ணி எங்கள் கேனில் இல்லை, எடுத்து பார்த்து இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னோடனே எடுத்து பார்த்து தண்ணி இல்லைப்பா அப்படின்னேன். கேன் இப்படி போகிறதுக்குள்ளே மேலே ஏறி வந்து கொடுத்தேன். பணம்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் செல்லுலாம் கையில் மேய்ச்சிருந்தேன். செல்லுகளெல்லாம் கொடுங்கண்ணா, இப்போ பாயில் வச்சுருந்தேன். 500 ரூபாயும் செல்லு ப்ளூடூத்து எல்லாம் பிடிக்கிட்டான். சரி அதோட விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் மேலே டேஷ்போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பேக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். எடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டேன். போட்டு விளையாடுனா ரைட் சைடில் நான் மூடி வச்சுருந்தேன். சாய்ப்பூர் லாக் பண்ணி வச்சுருந்தேன். அது எடுத்து கூட எடுத்து கொடுப்பேன். சாவி எங்கேருந்து தெரியல அப்படின்னா வண்டி சாவி கொடுப்பேன். வண்டி சாவில் டீசல் டேங்க் சாவி வந்து அதே எடுத்துக்கிட்டான். வண்டி சாவி எங்கிட்ட கொடுத்தான். கொடுத்துட்டு தேடி தேடி பார்த்தான். வேறு வேறு சாவி போட்டு பார்த்தான். நான் என்ன பண்ணால் அது இறங்கிட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க? ரெண்டு பசங்க வந்தாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பசங்க ஒரு பையன் வந்து மேலே ஒரு பையன் தான் மேலே ஏறினா ஒரு பையன் கீழே போகலாம்.